எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமாவில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சரவணன் சார் தான் இருக்காங்க. வாங்க, வெல்கம் பண்ணலாம். நீங்கள் பருத்தி உரம்லாம் பார்த்துட்டு இப்படி இருந்த சரவணன் வேற. பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு டைட்டில் வினர் ஆயிருக்காரு, பார்த்தீங்களா? நான் அது பார்க்கவே மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடியும் பார்க்கல, என்னதையும் பார்க்கல. சாண்டி நல்லா பண்ற அப்படி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவின வந்து எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆத்மாத்தமான தம்பிங்க. இல்ல, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன், அதுல வந்து இவன் இருப்பான். ஐஸ்வர்யாவோட நல்ல விஷயங்களை தனுஷ் ஞாபகம் வச்சுக்கிட்டு தயவுசெய்து ப்ளீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். தான் எஸ்பிபி இளையராஜாவும் ரொம்ப நாள் பேசிக்காம திடீர்னு கடைசியா பேசி என் கேரக்டர் அந்த பருத்தி வீரனில் பார்த்த மாதிரியே தான் என் கேரக்டரும். நானும் அப்படி தான், என்னுடைய இயல்பான வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருப்பேன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தம்பி. சூப்பர் சார். இப்போ ஆள் கெட்டப்பே மாறிடுச்சு. போஸ்டரில் பார்க்கும்போது மீசெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு மருத படத்தில் கெட்டப்பே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து டைரக்டர் பாரதிராஜாவோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் ஜிஆர்எஸ்ன்னு கிருஷ்ணன் அவர் பேர். அவரே வந்து கதை, திரைக்கதை, வசனம், எடிட்டிங், பாடல்கள், டைரக்ஷன் அண்டு ஹீரோ ஹீரோ எல்லா வேலையும் பார்த்து ஒரு கதை, அந்த கதையை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கதையை எடுத்துகிட்டு வந்து சொன்னார். நான் பார்க்குறப்பா, நான் சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன், யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருக்கேன். அவர் கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நான் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இதுக்கு போகிறேன், ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு போகிறேன். அது போனால் ஒரு 100 நாள் ஆகும்பா, நான் வந்து பேசுகிறேன்ப்பா அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு மேலே வரமாட்டார், 100 நாள் நம்ம உள்ளே போயிட்டு இருக்க போகிறோம், வரமாட்டாருன்னு நினச்சிட்டு நான் விட்டேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நடுவே வந்துடுறேன். வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா முதல் காலிங் பில் அடிக்கிறது இந்த தம்பி தான், கிருஷ்ணா தான். ஆஹா, இவன் என்னப்பா திருப்பி திருப்பி நம்மளே சுற்றுறான். சரி ஓகே, இது என்னன்னு பார்த்துருவோம்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சார் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் போட்டு பாட்டை காமிக்கிறாரு. பாட்டு இளையராஜா மியூசிக்கு, இளையராஜாட்ட மியூசிக் பண்ணும். அவ்வளோதான், இளையராஜா மியூசிக்கா? அப்படியா, நடிக்கிற போகிறானே அப்படின்ட்டேன். இது தான் நடந்தது. அதுக்கப்புறம் நான் சின்ன பையனாக இருக்கானே இவ்வளோ பெரிய கதையை எடுத்துட்டு வர்றான்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பயப்படல. அப்புறம் போய் பார்த்தா செகண்ட் நாள் ஷூட்டிங்லேருந்து பார்த்தா அசத்துறான், சூப்பராக டைரக்ட் பண்ணுறான். ஐயோ யூ, அவரோட மிஸ் பண்ண தெரிஞ்ச மேடா. அடிச்சல் நடித்த படம் தான் இந்த படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் நான் ஒரு ராதிகா மேடத்துக்கு அண்ணனாக பண்ணியிருக்கேன், ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் கதை. ப்ளஸ் இதில் வந்து என்னுடைய ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனைவி விஜய் அவர்கள், விஜய் பண்ணியிருக்காங்க, விஜய் மேடம் பண்ணியிருக்காங்க. விஜயமா வந்து ஒரு கந்து வட்டி கொடுத்து காசு வாங்குற ஒரு பொம்பளை, அவள் என்னுடைய மனைவி. இந்த காசுக்காக வேறு நான் சம்பாத்தி, எனக்கு வேறு சம்பாத்தியம் இல்லாதனால மனைவியோடைய பணத்தில் வாழ்கிறதுனால நான் ஒரு மனைவிக்கு கட்டுப்பட்ட ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கேன் இந்த படத்தில். நீங்கள் பருத்தி உரம்லாம் பார்த்துட்டு இப்படி இருந்த சரவணன் வேற, இதில் சித்துப்பு அதில் எப்படியோ இருந்தார், இது இப்படி தான் இருப்பேன். ஓ, அப்படியா சார்? ஆமாம், நான் கூட மீசியை வச்சு ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு போர்ஷனில் இருப்பேன், ஓகே, ஒரு போர்ஷனில் அப்படி இருப்பேன், ஃப்ளாஷ்பேக்கில் இருப்பேன், அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். அது ஃபுல்லாக படம் ஃபுல்லாக அப்படி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, எக்ஸலாக நடிச்சிருக்கேன். நான் எனக்கு நடிப்பில் ஒரு நல்ல பேர் வாங்கி தரக்கூடிய ஒரு படம், நல்ல படம் பருத்தி உரன் மாதிரி ஒரு நல்ல படத்தில் நானும் இருக்கேன். இதில் விஜய் மேடம் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ராதிகா மேடமும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாருமே அவங்கவுங்க பாத்திரத்துக்கு அவங்க ஏற்று நடந்திருப்பாங்க, நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்ல படம். இளையராஜா மியூசிக்கில் எக்ஸலண்ட்டான ரீ ரெக்கார்டிங்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கிடைக்க போகுது. அதனால் எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள், தயவுசெய்து ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்காதீங்க. கண்டிப்பாக சார். அதாவது மக்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா படங்களுக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி படமாக நான் கண்டிப்பாக நம்புகிறோம். இந்த படத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக ராதி அவர்களுக்கு அண்ணன் ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கு அண்ணன் தங்கச்சி ரோல் நம்ம பண்ணியிருக்கோமா? இது வரைக்கும் நான் சென்டிமெண்ட் சீன் நம்ம பண்ணதே இல்லை, இல்லை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு எப்படி ஒரு டைரக்டர்கிட்ட கதையை கேட்டு வாங்கி சீனுக்கு நடிக்க ரெடியாக வராங்கன்றத பக்கத்துலேருந்து ராதிகா மேடத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி. அவங்களுக்கு அவங்களோட காம்பினேஷன்லாம் நடித்தது, இளையராஜா காம்பினேஷன்லாம் மறுபடியும் நடித்தது எனக்கு ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சார். அப்புறம் நான் ஒரு தனியாக நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் என்னை டக்குன்னு வந்து பார்த்தார், லேப்டாப் எடுத்துருந்தான்னு சொன்னீங்க. தனியாக நிகழ்ச்சினா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தோன்னே அப்போ நீங்கள் பண்ண முதல் படம் இதானா? ஆமாம், மருந்து தான் முதல் படம். வெளியே படம் வெளியே வந்தோன்னே இதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே சார், இப்போ சமீபத்தில் பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு டைட்டில் வினர் ஆயிருக்காரு, பார்த்தீங்களா? அந்த கடைசி பார்க்கல, எனக்கு நான் அது பார்க்கவே மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடியும் பார்க்கல, என்னதையும் பார்க்கல, எனக்கு அப்புறமும் பார்க்கல. ஆ, சொல்லியிருந்தீங்களே பிக் பாஸ்லேயே சொல்லியிருந்தீங்க. பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பார்த்ததே இல்லை. ஓகே சார், இதில் யார் ஜெயிச்சாங்க என்ன? அது எனக்கு அதை பற்றி தெரியாது, தெரியாது, அதை பற்றி உள்ளே போகிறதே இல்லை, சுத்தம் தெரியாது. சூப்பர் சார். இப்போ இந்த வருஷம் வந்து நீங்களும் சாண்டி மாஸ்டர் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு, 333 படம். அதாவது உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் அது. இல்லை, அது வந்து சாண்டிக்காக சும்மா ஒரே ஒரு நாள் அவங்க கேட்டாங்க, சரி ஒரே நாள் பரவாயில்ல நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாண்டிக்காக போனேன். அவன் சந்துரு வந்து நான் தெரிஞ்ச பையன், அசோசியேட் டேரக்டராக இருந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அவர் டேரக்டர் ஆகிறாரு, சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, அவ்வளோதான்.
கண்டிப்பாக சார். இப்போ அதை உங்கள் கேங்னே சொல்லலாம், அவர் சாண்டி ஆகட்டும் கவின் ஆகட்டும், இப்போ அவங்களோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பாக இருக்குது. வளர்ந்து வர நல்ல நடிகர்களாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்தால் வளர்ச்சி அடைஞ்சால் அவங்க அப்பா அம்மா அவங்க மனைவிமார்கள் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் அவங்க அம்மாலாம் கவின் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி நானும் சந்தோஷப்படுவேன். எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஆத்மாத்தமான தம்பிங்க. தம்பிங்க, ஆமாம். அதனால் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா சார். இப்போ இந்த 333 சாணி மாஸ்டர் டான்ஸை நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஆக்டிங்கிறது ரொம்ப ரேர், நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ அவரோட ஆக்டிங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவர் எப்படி பண்ணுறது? நான் ஆக்டிங்கை பக்கத்துலேருந்து பார்த்துட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் அது புருஷத்தை பெருசாக வந்து தெரியல. உங்கள்கிட்ட தான் கேட்கணும். சார், ஒரு அண்ணனா சொல்லாமல் நீங்கள் ஒரு நடிகராக சொல்லுங்கள். சாணி மாஸ்டர் நல்லா பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், ஓரளவு நல்லா பண்ணுறேன். நல்லா போக எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஆக்டிங்கிறது வந்து டான்ஸ் மாதிரி உடனே பார்த்தோன்னா பிடிச்சிக்கிறது, அவங்களுக்கு வந்து டான்ஸ் பிடிக்கணும் உடனே பார்த்தோன்னு பண்ணிடலாம். ஆனால் நடிப்புங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நடிச்ச நடிக்க 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 நல்லா வந்துடும். சாண்டி நல்லா பண்ணுறேன். அப்படி கவின் கூட எனக்கு பண்ண போறோம். எங்களுக்காக ஏதாச்சும் சின்ன க்ளோ யார் என்னன்னு ஏதாச்சும் ரெண்டு இல்லை. நான் ஒரு படம் டேரக்ட் பண்ண போகிறேன், அதில் வந்து இவன் இருப்பான், நம்ம சாண்டி பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு, ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அந்த படத்தில். சூப்பர், அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சாண்டி மாஸ்டர் பண்ணுறேன். சாண்டி மாஸ்டர் பண்ணுறோம். ஓகே சார், சூப்பர் சார். அப்போ ஓகே, அந்த படம் என்ன மாதிரி கதை அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ணலாமா? இல்லை, ஒன்றும் வேணாம். இப்போ வேணாம், ஒரு படம் பண்ணுறேன், நான் டேரக்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், கூடிய விரலில் சொல்கிறேன். ஓகே சார், அப்போ அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஆமாம், நிச்சயமாக சார். இப்போ நான் ஃபஸ்ட்டே கேட்க மாதிரி தான், வில்லேஜ் சார்ந்த படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு தமிழ் சினிமாவில், கிராமத்து சார்ந்த படங்கள். இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி படங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பாண்டியராஜன் சார் அது மாதிரி ஒன்று ரெண்டு இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு இதை எதிர்பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஒரு கிராமத்து சப்ஜெக்டாக எதிர்பார்க்கலாம் அதில்? எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல தமிழ் சினிமா, நல்ல படம் அது. அது வந்து நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. படம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஒரு நாலு சீன் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுவும் அழாதவங்க இருக்க மாட்டாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு அழாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இளையராஜாவோட ரீரெக்கார்டிங் கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, ரீரெக்கார்டிங் வந்து கேட்க கேட்க உள்ளே உட்காந்து படம் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் பாட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. டுவேட் ஆகட்டும், ஒரு அம்மா சாங் ஒன்று பண்ணியிருப்பாரு, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். மக்கள் பார்த்து ஓடணும், அவ்வளோதான். நிச்சயமாக சார். மியூசிக் பற்றி சொன்னீங்க, நாங்கள் மாரி மியூசிக் சார் இன்டர்வியூ பண்ணாமல் அவர் சொல்லியிருந்தாரு, தாய் மாமனுக்கு இதில் பாட்டு ஒன்று இருக்கும், அந்த சென்டிமெண்ட் சீனுக்கு ஒரு பாட்டு இருக்கும், அதை ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் கேளுங்க, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ தாய் மாமன்ற போது நான் அப்படியே கெஸ் பண்ணிட்டேன், நீங்கள் அன்னை ரோல் பண்ணியிருக்கீங்க, ராதியம்மன் தங்கச்சி ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனாக தான் இருக்குது. எனக்கு தான் அந்த பாட்டு, எனக்கு தான் எஸ்பிபி ஓ இளையராஜாவும் ரொம்ப நாள் பேசிக்காமல் திடீர்னு கடைசியாக பேசி எஸ்பிபி சாங் அவர் வாய்ஸில் இளையராஜா மியூசிக்கில் ஒரு பாட்டு ரெக்கார்ட் ஆகுது. அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அவர் பாவம் இறந்துடுறாரு எஸ்பிபி. அந்த பாட்டை நான் லிப்சிங் பண்ணி பாட வேண்டிய எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் எனக்கு இந்த படத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இளையராஜாவும் எஸ்பிபியும் சேர்ந்த படத்து பாட்டை, அது வந்து கிழக்கு சிமையில் ரகுமான் சார் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, மாங்குத்தி வந்த மயிலே, அது வந்து சீர்கொண்டு போகிற சாங். சீர்கொண்டு போகிற சாங் இது வரைக்கும் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு கல்யாணத்துலலாம், அந்த பக்கம் கல்யாணத்துல. இனிமே இந்த பாட்டும் ஓடும், இந்த பாட்டும் ஓடும், இந்த பாட்டு முதல்ல ஓடும், அது பழசாயிடுச்சு, இது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இதை இனிமேல் போட்டு கேட்பாங்க. அவ்வளோ நைஸ் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது, யூடியூப்லலாம் ட்ரெண்டிங்காக போயிடுச்சு, நல்லா வந்திருக்கு பாட்டு, நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் சார். நீங்கள் சொன்னீங்க அது எஸ்பிபி சார் வந்து ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் அவரும் இளையராஜா சாரும் சேர்ந்து பண்ண பாடல் தான் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து வீடியோ பார்த்தோம்னு யூடியூப்பில், இவர் இசைஞானி சார் வாசிக்க எஸ்பிபி சார் பாட ரெடி ஆகிட்டு இருந்தார். நம்ம இப்போ தான் தெரியுது அது நம்ம படம் தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அப்புறம் எஸ்பிபி சார் பண்ண கடைசி படம் இதுதான், நம்ம படம் தான். ஓகே சார், அப்போ ராஜா கூட, இளையராஜா கூட. நிச்சயமா சார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டுக்காக நிறைய ரசிகைகள் இருப்பாங்க. இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக இப்போ தேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக எல்லாரும் பாருங்க. இப்போ இல்லைன்னா பெரிய ட்ரிபியூட்டாகவே இருக்கு எஸ்பிபி சார். ஆமாம், ஆமாம், நிச்சயமா சார். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு சவாலான விஷயம், இந்த படத்தை நடிக்கும் போது எனக்கு இந்த சீன் இந்த போர்ஷன் அடிக்கும்போது ரொம்ப ஒரு சவாலாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு இதுனா வந்து எனக்கு கிளைமாக்ஸ் காட்சிகளில் அந்த அம்மா அடிக்க போனோம், அவங்களும் கோவத்தில் இருப்பாங்க, நானும் வேற ஒரு கோவத்தில் வரும். இது வரைக்கும் படத்தில் கோவமே வராத எனக்கு கோவம் வந்துடும். ஓகே சார். அப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, பணத்தை என் தங்கச்சி தான் கொடுத்துட்டா, இப்போ செத்து போயிட்டா, நீ இப்போ அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டு என் பொண்டாட்டி அடிப்பேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் அடித்ததே இல்லை, மனைவி அடித்ததே இல்லை, கடைசியாக அடிப்பேன். அந்த சீக்வன்ஸ் வந்து
ரொம்ப கஷ்டம் அதை நடிக்கிறது, அது நடிச்சிருக்கேன். நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க, அப்ப தெரியுங்கிறீங்க. அப்பதான் தெரியும். சூப்பர் சார். அது மட்டும் இல்லாம எங்க சரண சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அது நாங்களுக்கு சிறந்த உதாரணம். சித்தப்புன்ற கேரக்டர் நாங்க இன்ன வரைக்கும் மறக்க மாட்டோம். என்ன சித்தப்பானா எங்களுக்கு டக்குன்னு கண்ண முன்னா உங்க ஞாபகம் தான் வருது. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் எடுத்துட்டீங்க, அப்புறம் திருப்பி ஒரு தனி நிகழ்ச்சி போயிட்டு அடுத்து பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்றீங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன மன வருத்தம்னா, ஒரு ஃபுல் ஃபிளெஷ் படம், அதாவது ஸ்டார்டிங்ல எண்டி வரையும் நாங்கள் அவர் பார்க்கலாம். ஏன்னா கடைக்குடி சிங்கத்தில் நீங்கள் வந்து சின்ன ரோலை, சின்ன ரோல்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான ரோலு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு மேனரிசம், இந்த காலை குறைஞ்சிட்டு ஊரில் என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லுவாங்க. கிணத்துலலாம் தண்ணி இல்லை, தண்ணி ரேட்டு கை தட்டினாங்க. அது என் கேரக்டரு, அந்த பருத்தி வீரனில் பார்த்த மாதிரியே தான் என் கேரக்டரும். நானும் அப்படி தான், என்னுடைய இயல்பான வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருப்பேன். அதே மாதிரியே அவர் பாண்டியராஜரும் அதே மாதிரியே பண்ண விட்டாரு. அதனால அது நிறைய ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கேரக்டர், ஒரு டேரக்டர் டேரக்டர் பார்த்துட்டு இருக்க டேரக்டர் தான் என்ன கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு கேரக்டர் நம்ம எனக்கு இப்படி பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. கண்டிப்பாக சார். அதனால யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க இவரை வச்சு இந்த மாதிரி கதை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக பண்ணலாம். நிச்சயமாக சார். லாஸ்ட் ஒரே ஒரு பொதுவான கேள்வி சார். இப்போ சமூக வலைதளங்களில் தனுஷ் சார் பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து வருத்தமான செய்தி. நான் ஒரு கஸ்தூரிராஜா சார் படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும் போதே நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்டிங்க, அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து கேட்ட நாள்லேருந்து வருத்தப்படுறேன். ஏன்னா அவருக்கு ஒரு 15 வயசு பையன் ஒருத்தேன், அது கூட சின்ன வயசு பையன் ஒருத்தேன். அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பாவும் தேவை, அம்மாவும் தேவை. அதனால் அப்பா அம்மா சேர்ந்துருந்தால் தான் அந்த பசங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து விட, இந்த பசங்களுக்காக ரெண்டு பேரும் கொஞ்சம் இறங்கி வந்து கோபத்தை குறைச்சிக்கிட்டு ஐஸ்வர்யாவும் தனுஷ் பண்ண நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஐஸ்வர்யாவோட நல்ல விஷயங்களை தனுஷ் ஞாபகம் வச்சுக்கிட்டு தயவுசெய்து ப்ளீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். நிச்சயமாக சார். இந்த மருத படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்களோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.